பத்து ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தோன்னா இப்போ விஜய் மகேஸ்வரி அவங்களுடைய திருமணம் பற்றி, அதாவது இரண்டாவது திருமணம் பற்றி மனம் திறந்திருக்கிறாங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கமல் நடிக்கும் விக்ரம், விக்ரம் நடிக்கும் மகான், செல்வராகவன் நடிக்கும் சாணி காகிதம் போன்ற படங்களில் மகேஸ்வரியினுடைய கைவசம் இருக்குது. கணவருடன் விவாகரத்தாகி பத்து ஆண்டுகள் கழிந்த நிலையில் இரண்டாவது திருமணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க பிரபலமான மகேஸ்வரி அவர்கள். தொலைக்காட்சி தொகுப்பாளினி, சீரியல் நடிகை, சினிமா நடிகைன்னு தன்னுடைய கரியரில் அடுத்தடுத்த வளர்ச்சியை பெற்றவங்க விஜய் மகேஸ்வரி. சென்னையில் பிறந்து வளர்ந்த இவங்க சன் மியூசிக்கில் தொகுப்பாளினியாக தனது கரியரை தொடங்கினாங்க. பின்னர் இசைக்கருவியில் தனது பணியை தொடர்ந்தாங்க இசையறிவியில். அப்படியே சினிமாவிலும் அறிமுகமாகி சப்போர்ட்டிங் கதாபாத்திரங்களில் நடித்து வந்த மகேஸ்வரி திருமணமான காரணத்தால் தனது கரியருக்கு சற்று பிரேக் கொடுத்தாங்க. குடும்பம், குழந்தைன்னு சில காலம் நேரத்தை செலவிட்டவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான தாயுமானவன், புதுக்கவிதை ஆகிய சீரியல்களில் நடித்தாங்க. மனைவியை இழந்த தந்தையையும் அவரது ஐந்து மகள்களையும் சுற்றி வரும் கதை தான் தாயுமானவன். தற்போது தொலைக்காட்சி மற்றும் சினிமா என இரு துறைகளிலும் கவனம் செலுத்தி வராங்க. கமல் நடிக்கும் விக்ரம், விக்ரம் நடிக்கும் மகான் போன்ற முக்கியமான படங்களில் அவங்களுக்கு நல்லவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோலில் நடிக்கிறதுக்கான கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை மகேஸ்வரிக்கு விவாகரத்தாகி பத்து ஆண்டுகள் ஆயாச்சு. இவங்களுக்கு கேசவ் என்ற மகன் இருக்கிறார். இந்த நிலையில் தற்போது இரண்டாவது திருமணம் குறித்து பேசியிருக்கிறாங்க. அவர், பத்து வருடத்துக்கும் மேலாக நான் சிங்கிளாக தான் இருக்கேன். நிறைய நேரங்களில் நம் வாழ்க்கை ஏன் சரியாக அமையவில்லைன்னு கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு கட்டத்தில் இதுதான் நம் தலையில் எழுதியிருக்கும் தலையெழுத்துன்னு நினச்சிக்கிறவேன். எனக்கு திருமணம் நடந்து ஒரு வருடத்திலேயே பிரிஞ்சிட்டோம். குழந்தையை பொறுப்பாக வளர்க்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருந்தேன். இரண்டாவது திருமணம் குறித்த பயம் எனக்கு அதிகமாக இருக்குது. அவர் எப்படி இருப்பார், அந்த திருமணம் எப்படி இருக்குமோ அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்து ரசிகர்கள், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அந்த திருமணம் நல்லபடியாகவே நடக்கும், நல்லதே நினைங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க.